ரகசியமாய் ஒரு காதல் காதல் மலர் 185. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வதி: மாமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். இன்னும் காணும். வாசலை எட்டி பார்த்து ஆதிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. கணேசன்: அக்கா, அப்போ நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தானே கடைக்கு போயிட்டு வரேன்னு போனார். நீ என்னென்னா ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி நடந்துட்டுருக்க. பார்வதி: மாமா இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். இன்னும் காணும். அதான் அவர் வராரான்னு பார்த்துட்ருக்கேன். கணேசன்: அதுக்கு நீ வாசலுக்கும் ரூமுக்கும் இப்படி நிறையா நடந்துட்டு இருந்தா மாமா சீக்கிரம் வந்துடுவாரா? ஏன்னா அவர் வரப்போ தான் வருவார். நீ பேசாமல் உள்ளே போய் ரெஸ்ட் எடு. பார்வதி: டே கணேஷா, நீ வாயை மூடிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நானே இவ்வளோ நேரம் ஆகியும் மாமா வரலேன்னு கவலையில் இருக்கேன். உனக்கு அதெல்லாம் புரியாது. கணேசன்: நான் சொன்னால் கேட்கவா போகிறேன். நான் சொல்ல வேண்டியவங்கக்கிட்ட சொல்லி உனக்கு கவனிச்சிக்கிறேன். பார்வதி: இப்போ என்ன, அப்பாயிட்ட சொல்ல போறியா? எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அப்போது ஆதி வராரு. பார்வதி ஆதியை பார்த்து சந்தோஷப்படுறா. பார்வதி சிரிச்சுக்கிட்டே: மாமா வந்துட்டிங்களா? கணேசன்: வாங்க மாமா, நீங்களே அக்காவை என்னன்னு கேளுங்க. பார்வதி சமாளிப்பா: கணேஷா, நீ சும்மா இரு, மாமா டயர்டாக வந்திருப்பார். அவர் வந்ததும் வராததுமா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. ஆதி: அவன் உன்னை பற்றி தான் ஏதோ சொல்ல வரான், நீயே அவனை சொல்ல விடாமல் தடுக்கிற. பார்வதி ஆதி பார்க்காதப்ப கணேசன்கிட்ட சொல்லாதுன்னு செய்கை காட்டுறான். ஆதி கணேசனை பார்த்து: நீ சொல்லுடா, உன் அக்கா என்ன பண்ணா? கணேசன்: சாயங்காலத்துலேருந்து நீங்கள் வரீங்களான்னு பார்க்க வாசலுக்கும் ரூமுக்கும் நிறையா நடந்துக்கிட்டே இருந்தா. நான் கால் வலிக்க போகுதுக்கா, மாமா வரப்போ வருவார்னு நீ உள்ளே போய் ரெஸ்டடுன்னு சொன்னா. அதுக்கு அக்கா என்ன சொன்ன தெரியுமா? பார்வதி கணேசனை முறைக்கிறான். ஆதி: இப்போ எதுக்கு அவனை முறைக்கிற? நீ பண்ணதை தானே சொல்கிறான். கணேசனை பார்த்து: நீ சொல்கிறான். கணேசன்: அதுக்கு அக்கா உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது. பேசாமல் வாய் மூடிட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டான் மாமா. ஆதி பார்வதியை மறைக்கிறாரு. ஆதி: இனிமேல் நீங்கள் இருக்கிற வரை கணேசன் சொல்கிறது தான் கேட்கணும். அவன் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும், புரியுதா? பார்வதி முழிக்கிறா. ஆதி: என்ன புரிஞ்சுதா? பார்வதி: சரி மாமான்னு பாமா தலையாடுறான். கணேசன் சிரிக்கிறான். சரி மாமா, நீங்கள் அக்காவை பார்த்துக்கோங்க, நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆதி பார்வதியை மறைக்கிறாரு. பார்வதி அது கண்டுக்காத மாதிரி: மாமா, நான் உங்களுக்கு பிடிக்க ஏதாவது கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு போக போகிறான். ஆதி அவள் கையை பிடிச்சி நிறுத்துறாரு. ஆதி: அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ பேசாமல் வானு, அவளை ரூம் கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. பார்வதி கன்னத்தை தாங்கி பிடிக்கிறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி மறைக்கிறாரு. உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன். பார்வதி பாவமா ஆமான்னு தலையாட்டுறான். ஆதி: ஆஃபீஸ்லேருந்து உன்னை பார்க்க தானே வரப்போகிறேன், அதுக்குள்ளே உன்னை யார் எனக்காக வெயிட் பண்ண சொன்னான்? ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்காமல் சுற்றிட்டு இருந்திருக்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்லன்னு பார்வதி கணத்தில் அடிக்கிற மாதிரி கை வாங்குறாரு. பார்வதி பயந்து கண்ணை மூடிக்கிறாள். ஆதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவள் கணத்தில் அழுத்தமாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆதியை பார்த்து சிரிக்கிறான். பார்வதி சிரிச்சுக்கிட்டே ஆதி கையை பிடிச்சி அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஆதி: எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? பார்வதி: நீங்கள் தானே சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆதி: சாரி பண்ணாடி, தப்பு என் மேலே தான். இன்னைக்கு சீக்கிரம் வந்துடலாம்னு நினச்சிட்டான் சொல்லிட்டு போனேன், இவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கல. பார்வதி: ஐயோ என்னம்மாமா, நீங்கள் என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு, என்னமோ இங்கே இருக்கிறதால உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் ஆதி: என்னை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணியிருக்க வேண்டிதானே, அடுத்த நிமிஷம் முன்னாடி நின்று இருப்பேன்ல. பார்வதி: நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா உங்களை நம்பி தான் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஒழுங்காக செஞ்சு அவங்க நம்பிக்கையை காப்பாற்றணும்ல. ஆதி பார்வதி முகத்தை நிமித்தி: உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வேணும்னா வேறு வீட்டுக்கு போயிடலாமா? பார்வதி: என்னம்மாமா, நீங்கள் உங்களை மிஸ் பண்ணுறேன் தானே சொன்னேன், அதுக்கு நான் இவ்வளோ நாள் இருந்த வீட்டில் என் அப்பா தம்பி கூட இருக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை,
இப்போவும் நீங்கள் என் பக்கத்தில் என் கூட தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆதி, நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்டேன். பார்வதி ஸ்மைல். ஆதி பார்வதிக்கிட்ட வந்து விலகி, சரி நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. பார்வதி, எதுக்கு மாமா? ஆதி, சும்மா கேள்வி கேட்காம நான் சொன்னதை மட்டும் செய். பார்வதி சரின்னு தள்ளி உட்காரா. ஆதி சட்டுன்னு பார்வதியோட ரெண்டு கால் எடுத்து அவர் மடியில் வச்சு அமுக்கி விடுறாரு. பார்வதி, ஐயோ என்ன மாமா பண்ணுறீங்க, இது ஒன்றும் நம்ம ரூம் இல்லை. அப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், நீங்கள் முதல்ல என் காலை விடுங்க மாமா. ஆதி, அதனால் என்ன, எங்கே இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தானே. நேற்று தான் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கால் வலின்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் நடந்திருக்கேன், உனக்கு கால் வலிக்கும். பார்வதி, இல்லை மாமா எனக்கு கால் வலியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் விடுங்க முதல்ல. ஆதி, கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கியா? பார்வதி அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகிடுறாள். சுந்தரம் வராரு. சுந்தரம், ஐயோ என்ன மாப்பிள்ளை பண்ணுறீங்க, நீங்கள் போய் பார்வதி காலை பிடிச்சிக்கிட்டு முதல்ல விடுங்க. ஆதி, ஏன் மாமா, என் பொண்டாட்டியோட காலை நான் அமுக்கி விடுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? சுந்தரம், அதுக்கு இல்லை மாப்பிள்ளை. ஆதி, மாமா நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நேரமாச்சு பாருங்கள், பார்வதிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் அதை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க. சுந்தரம் பார்வதிக்கு டின்னர் கொண்டு வந்து பிளேட்டை ஆதிக்கிட்ட கொடுக்குறாரு. சுந்தரம், நீங்கள் பார்வதி கூட இருங்க, நான் போய் கணேஷனை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆதி பார்வதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. பார்வதி, நீங்களும் பசியோடு வந்திருப்பீங்க, நீங்களும் சாப்பிடுங்க மாமான்னு சாப்பாடு எடுத்து ஓட்டுறா. ரெண்டு பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் ஆதி பார்வதி பக்கத்தில் உட்காந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாரு. பார்வதி, சரி நேரமாச்சு, அம்மா உங்களை காணாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க மாமா. ஆதி, இப்போவே வா, உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, மாமாவும் கணேசனும் வந்ததும் போகிறேன்னு பார்வதி கிட்ட எழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஜெகாகரா, ஐயோ என்ன மாமா பண்ணுறீங்க, முதல்ல விடுங்க, அப்பாவும் கணேசனும் இப்போ வந்துடுவாங்க. ஆதி, என்ன பண்ணாட்டி நீ, காலையும் பிடிக்க விட மாட்டேன்ற, கட்டையும் பிடிக்க விட மாட்டேன்ற, அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு பார்வதி கிட்ட நெருங்கி போகிறாரு. ஆதி சிரிச்சுக்கிட்டே பார்வதி ஃபோனில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல், அப்படியே மெதுவாக அவன் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே மெதுவாக பார்வதி லிப்ஸ் கிட்ட போகிறாரு. பார்வதி ஆறு ஷர்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவளுக்கு க்ளோஸாக இருக்கிறான். ஆதி சிரிச்சுக்கிட்டே பார்வதி லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் சம் டைம் ரிலீஸ் ஆகுறாங்க. பார்வதி, சரி போதும் மாமா நீங்கள் கிளம்புங்க. ஆதி பார்வதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அவசியம் போடுமா பொண்டாட்டி? பார்வதி, ஆமாம் மாமா நீங்கள் கிளம்புங்க. ஆதி பார்வதி வயத்தில் கை வச்சு, சரி நீயும் பாப்பாவும் பத்திரமா இருங்க, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்காக தூங்கணும், புரியுதா? பார்வதி, ம் சரி. அப்போ சுந்தரமும் கணேசனும் வராங்க. ஆதி அவங்ககிட்ட பார்வதி பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அகிலா ஹவுஸ். எல்லோரும் டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஆதி உள்ளே வராரு. வணச்சா. ஆதி இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வரியா? நிறைய வேலை இருந்துச்சா, லேட் ஆகிடுச்சா? ஆதி, அதெல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸ்லேருந்து அப்போவே வந்துட்டேன், பார்வதி பார்க்க அவுட்டர்ஸ்க்கு போயிட்டு வரேன். அகிலா, சரி ஆதி நீயும் உட்கார சாப்பிடலாம். ஆதி, இல்லைம்மா நாங்கள் பார்வதி கூடவே சாப்பிட்டேன், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, குட் நைட் சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. ஆதி ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் சுற்றி பார்க்குறாரு. அப்புறம் மிரர்கிட்ட அவங்க வாங்கி வச்ச பேபி டால்ஸ்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வராரு. பார்வதியோட சாரியை எடுத்து வச்சு பெட் மேலே படுத்துக்கிட்டு அவள் சாரி நெஞ்சோடு சேர்த்து வச்சு பார்வதி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அவுட்டோஸ் பார்வதி தூங்காமல் ஆதி நினச்சிட்ருக்கேன். சுந்தரம் கணேசன் தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெதுவாக போய் அவளோட பேக்கை ஓப்பன் பண்ணி ஆதி தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த அவரோட ஷர்ட்டை எடுத்து பார்க்குறான். ஸ்மைலோடு அதை தடவி கொடுத்து நெஞ்சோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். பார்வதி, நீங்கள் என்னை விட்டு போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆனால் என்னால் உங்களை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியல மாமா, உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது. இதை சொன்னால் நீங்கள் என்னை இங்கே இருக்க விட மாட்டீங்க, உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்க, நீங்களும் அம்மாவும் பெரிய ஒரு நாளும் நான் காரணமாக இருக்க மாட்டேன், நீங்கள் என் கூட இல்லைன்னா என்ன,
உங்கள் மனசு இங்கே தான் இருக்கும். எனக்கு தெரியும், இங்கே நான் உங்களை நினச்சிட்ருக்க மாதிரி நீங்கள் என்னையும் பாப்பாவையும் தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு. எனக்கு தெரியும், இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அந்த ஷர்ட்டுக்கு கிஸ் பண்ணுறான். அப்போ டேபிள் மேலே இருக்கிற பார்வதியோட மொபைல் ரிங் ஆகுது. மாமா காலிங்னு வருது. ஷாக் ஆகிறா பார்வதி. வேகமாக மொபைல் எடுத்து சைலண்டில் போடுறான். காதல் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.